वेलकम स्टूडेंट्स 11th कंप्यूटर एप्लीकेशन 8th चैप्टर प्रेजेंटेशन बेसिक्स सो लास्ट वीडियो हाउ विल यू क्रिएट ए स्लाइड हाउ विल यू डिलीटिंग ए स्लाइड देन हाउ विल यू रीअरेंजिंग ए स्लाइड அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பாத்தோம் போன வீடியோல பாத்தோம் நெக்ஸ்ட் और स्लाइड क्रिएट पड़ा वेजिकटो डेलिटिंग पड़ता स्लाइड नाम इन राइट पड़ो अभी पोलो अभी मल्टिपल स्लाइड वो ना क्रिएट पड़े वो स्लाइड ना कैलेंडर वो ना उपट्ठे सो गैलरी अब पिक्चर बॉक्स पे ना पड़े इतमी कैलेंडर ना उलेंडर अब वीक वंस वो संडे अदर डे वर्किंग डेस् मेरी ना पड़े ना मेन पड़े सो अंतमी उपलेंडर इतना रेड कलर तेरियो सपोज संडे मट्टन आ रखा रेड कलर उनको तेरियो ओके वा सो इन्दमारे वाले स्लाइड वंदे उरुवा कर गए इबा पाक रद्द के नाना बन रखे हैं எல்லா ஸ்லைடுக்குமே ஸ்லைடோட டிரான்சாக்ஷன் பத்தி ஃபுல்லாவே நான் அப்புறம் அப்ளை பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் கஸ்டம் அனிமேஷன்ஸ் அதாவது கஸ்டம் அனிமேஷன்ஸ் ஆஃப் அப்ளை பண்ணிருக்கேன் இந்த ஸ்லைட் ஆகப்பட்டது எவ்வளவு நேரம் வந்து ஒவ்வொரு ஸ்லைடும் எவ்வளவு நேரம் வந்து அதாவது ப்ளே ஆகி காமிக்கணும் அதனுடைய செகண்டும் நான் பண்ணிருக்கேன் பயன்படுத்தி இருக்கேன் நெக்ஸ்ட் मीडियम वेमा रोम फास्टा वेमा इले स्लोव प्ले पड़ी कामिकम अब नान इन एफक्ट मे मैनुला अब सरना मैनुल अब मौस वे क्लिक पड़ी वर्णुम आटोमेटिक स्लेड वो पड़ी काटो लेट्स इत की पातना कस्टम अनीमेशन इंस्लेड ट्रांसक्शन कीमे இந்த ஸ்லைடோட பர்பஸ் எல்லாமே நான் மாத்தி என்ன சவுண்ட் வேணும் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் என்ன மாதிரி எஃபெக்ட் வேணும் அனிமேஷன்ஸ் என்ன மாதிரி வேணும் அப்படிங்கறது பத்தியும் சேஞ்சஸ் பண்ணிருக்கேன் அதுல ஏதாவது ஒரு மியூசிக் ஏன்னு நாம செட் பண்ணிக்கலாமா சார் மியூசிக் செட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஸ்லைடும் இவ்ளோ நிமிஷம் இல்ல இவ்ளோ செகண்ட் இவ்ளோ மினிட்ஸ் இவ்ளோ ஹவர்ஸ் ப்ளே ஆகி காமிட்டு இருக்கணும் अनितनिया अल्ले पड़ी के अच्छ पे अंत स्लेड प्ले पड़ी काटो स्लेड वो शो पड़ी काटो अलेड शो पड़ी काटना मटा एपी नम्बर प्रसन्टेशन पड़को फार एक्सापल मैरज की नहीं पड़े वीडियो अडियो कंटिन्यूवा प्रोसेस आना प्ले पड़ी काटो पातना तनि तनि स्लेड काटे और कैरेक्टर वो पातना तनि तनिया काटे स्लेड वैस अवर स्लेड नेर टाइम अलॉट पड़पा ओकेवा अंदमि नंब 8th चैप्टर என்ன டாபிக் நாம பார்க்க போறோம் இப்ப இந்த வீடியோல ரன்னிங் எ ஸ்லைடு ஹவ் வில் யூ ரன்னிங் எ ஸ்லைடு ரன்னிங் எ பிரசன்டேஷன் அப்படினா ஹவ் வில் யூ ஸ்லைடு எ ஷோ எ பிரசன்டேஷன் அப்படி சொல்லி क्वेश्चंस கேக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது இது 3 மார்க்கோ இல்ல 5 மார்க்க கேக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வீடியோ பத்தி தான் இந்த டாபிக்ல இருக்கிற வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் How will you running a slide? How will you
ஸ்லைடு எஸ் ஷோ எ ஸ்லைடு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நிறைய ஸ்லைடு நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ 16 ஸ்லைடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். 16 ஸ்லைடுக்கும் தனித்தனியாக இது இவ்வளோ செகண்டை வந்து அப்பியர் பண்ணி காமிக்கணும். இப்போ சண்டே அப்படின்னாலே ஜாலியாக தான் இருக்கும். அப்போ அந்த டேஸ் மட்டும் என்ன பண்ணிருப்பேன், ரெட் கலரில் உனக்கு காமிச்சிருப்பேன். அப்போ நீங்கள் லீவ் நாள், மற்ற நாள்லாம் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும் பண்ணிருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லைடு வந்து நான் ப்ராப்பராக இருக்குதான்னு சொல்லி ஒரு டைம் என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த ஃபைலை சேமிக்கிறேன் பத்திரமா. ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இது பர்மனண்டானது பிளான். ஒரு ஃபோல்டரில் ஒரு ஃபைலோ என்ன பண்ணலாம், நம்ம உருவாக்கி இந்த என்ன பண்ணிக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கான ஸ்லைடை வந்து ரன் பண்ணி காட்டுறதுக்கான ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு விண்டோ உனக்கு இது மாதிரி இருக்கும். அந்த விண்டோ மெனு பாரில் போயிட்டு ஃபைல், எடிட், இன்சர்ட், டூல்ஸ், ஸ்லைட் ஷோ அப்படின்னு ஒரு மெனு பார் இருக்கும். மெனு பாரில் ஸ்லைட் ஷோ அப்படின்னு ஒரு மெனு பார் இருக்கும். அப்போ மெனு பார் எனக்கு கிளிக் பண்ணாலே ஸ்லைட் ஷோ அப்படின்றத கமெண்ட் அணி சூஸ் பண்ணாலே இந்த ஸ்லைட் ஆகப்பட்டது ப்ளே ஆகிட்டு கொண்டிருக்கும். ஒன் வே. அடுத்தது இது மாதிரி ஸ்லைட் ஷோ பண்ணக்கூடிய ஒரு ஐகான்ஸ் இருக்குது. அதாவது ஸ்லைட் ஷோ பண்ணக்கூடிய ஐகான்ஸ் இருக்குது. அந்த ஸ்லைட் ஷோ பண்ணக்கூடிய ஐகான்ஸ் எப்படின்னா, நம்ம மொபைலில் டவர் சிக்னல் எப்படி இருக்குது, அதாவது சிம்முடைய சிக்னல் காமிக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு செக்ஷனில் இருக்கக்கூடியது இந்த ஐகான். சிம்முடைய சிக்னலில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி உனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐகான், அது ஸ்லைட் ஷோ ஐகான். அந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் ஸ்லைடு வந்து ஷோ பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லைட் சார்ட்டர் டூல் பாரில் போயிட்டு என்ன பண்ணலாம், ஸ்லைட் ஷோ, ஸ்லைட் சார்ட்டர் வியூ, வியூன்ற மெனு பாரில் போயிட்டு ஸ்லைட் சார்ட்டர் வியூ அப்படின்னு கிளிக் பண்ணி ஸ்லைட் ஷோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் உனக்கு அந்த ஸ்லைட் ஆகப்பட்டு ஷோ பண்ணி காமிக்கும். இது மூன்றாவது வழிமுறை. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டில் போயிட்டு எஃப்ஐன்னு ஒரு கீ ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு இந்த ஸ்லைட் ஆகப்பட்டது ஷோ பண்ணி காமிக்கும். அப்படி இல்லைனா F9 அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணாலும் உனக்கு ஸ்லைடு வந்து ஷோ பண்ணி காமிக்கும். தேர் ஆர் 4 வேவ்ஸ். ஒன் வே யூஸிங் கமாண்ட் ஸ்லைட் ஷோ, ஸ்லைட் ஷோ த கமாண்ட் இஸ் செலக்டட். ஸோ அனதர் ஒன், F5 ஆர் F9 ஷார்ட்கட் கீ இஸ் ப்ரெஸ்டு. தேர்ட் பாயிண்ட்ஸ், ஸ்லைட் ஷோ ஐகான்ஸ் இஸ் கிளிக்டு. ஃபோர்த் ஒன், த ஸ்லைட்ஸ் கோ டு த மெனு பார், ஸ்லைட் ஷார்டர் வியூ, வியூ ஸ்லைட் ஷார்டர் வியூ, ஸ்லைட் ஷோ இட்ஸ் கமாண்ட் இஸ் யூஸிங் ஸ்லைட் ஷார்டர் டூல் பார். இந்த மாதிரி பயன்படுத்தி ஒரு ஸ்லைடை நம்ம ஷோ பண்ணி காட்ட முடியும். அதாவது ஒரு ஸ்லைடு வந்து நம்ம என்ன ஸ்லைட் டிரான்சாக்ஷனில் போயிட்டு நம்ம என்ன செட் பண்ணிருக்கோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்லி ஆஃப்டர் எக்ஸ் செகண்ட் நம்ம என்ன செகண்டு கொடுக்குறோமோ அதுக்கேற்றவாறு தானாகவே என்ன பண்ணுது, உனக்கு அந்த ஸ்லைடு வந்து ரன் பண்ணி காட்டக்கூடியது. அப்போ 5 செகண்டு, ஒரு 15 செகண்டு, இல்லை 1 மினிட்ஸ், இல்லை 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு அதுக்கேற்றவாறு என்ன பண்ணும், தானாகவே அந்த ஸ்லைடுடைய எஃபெக்ட் எல்லாமே நான் உனக்கு ரன் பண்ணி காட்டும். நம்ம என்ன பண்ண தேவையில்ல, அதை எதுவுமே ப்ளே பண்ண தேவையில்லை. இது இந்த பாயிண்ட்ஸோட மீனிங். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லைடு வந்து மவுஸ் மூலமாக என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி அடுத்தடுத்த ஸ்லைடுக்கு இப்போ நம்ம எப்படி போகணும், ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த 5 செகண்டா 2 செகண்டான்னு சொல்லி மினிட்ஸ் வந்து செட் பண்ணுறல, அதே சேம் கான்செப்ட் தான். இன்கேஸ் இந்த ஸ்டேட்டஸ் வேணாம், அடுத்த ஒரு கேண்டிடேட்டுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்ஸ் கிளிக் பண்ணுறோம்,
இல்லை டூ டைம்ஸ் கிளிக் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸிக்யூட் கூட தான் இஃப் த ஸ்லைட் ட்ரான்ஸாக்ஷன் இஸ் ஆன் மவுஸ் இஸ் கிளிக் டு டூ ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மூவ் த ஃப்ரம் ஒன் ஸ்லைடு டு நெக்ஸ்ட் ஸ்லைடு. அப்போ கிளிக் மவுஸால் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த ஸ்லைடுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கான வழிமுறை இருக்குது. நெக்ஸ்ட்டு சார், இது மட்டுமா, கீபோர்டிலிருந்து மூமெண்ட் ஆஃப் கீஸ் இருக்கும், ஒன்று அப் ஏரோ இருக்கும், இன்னொன்று ரைட் ஏரோ இருக்கும், இன்னொன்று லெஃப்ட் ஏரோ இருக்கும், இன்னொன்று டவுன் ஏரோ இருக்கும். இந்த ஃபோர் ஏரோஸை பயன்படுத்தியும் அடுத்தடுத்த ஸ்லைடுடைய இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணலாம், ப்ளே பண்ணி பார்க்கலாம். யூஸ் த ஏரோ கீஸ் ஆன் த கீபோர்ட் அண்ட் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைடு, அதாவது go to the back the previous one. இதுக்கு முன்னாடி இருக்கிறதும் பார்க்கலாம், அடுத்தடுத்த ஸ்லைடையும் என்ன பண்ணலாம், பார்ப்பதற்கான வழிமுறை இருக்குது. அப்போ ஃபார்வர்ட் பேக்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டன்ஸ் இருக்குது, அதுக்கு தான் ஆரோஸ், லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரோஸ் பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு மவுஸ் பட்டன் என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணி அட்வான்ஸில் என்ன பண்ணுறோம், அடுத்தடுத்த ஸ்லைடுக்கு போகிறோம். அதுக்கடுத்து ஸ்பேஸ் பார்னு ஒரு கீ இருக்குல்ல கீபோர்டில், அதை கிளிக் பண்ணாலும் அடுத்தடுத்த ஸ்லைடுக்கு நம்ம பண்ண முடியும், நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஸ்லைடுக்கு நம்ம மூவ் பண்ண முடியும். அதுக்கடுத்தது வென் யூ அட்வான்ஸ் டு பேஸ்ட் த லாஸ்ட் ஸ்லைடு, அதாவது லாஸ்ட் ஸ்லைடு ஓடி கம்ப்ளீட்டாக முடிவு போகிற நேரத்தில் என்ன உனக்கு மெசேஜ் காமிக்கணும், கிளிக் த எக்ஸிட் த ப்ரெசன்டேஷன். அப்போ கிளிக் எக்ஸிட்டிங் ப்ரெசன்டேஷன் முடிய போகிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, வெளியேறணும் அப்படின்னு சொல்லி உனக்கு மெசேஜ் காமிக்கும், அப்போ தோன்றும். அந்த நேரத்தில் நீ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விட்டு ஸ்கிப் பண்ணுறதுக்கு மவுஸ் ஒன்ஸ் கிளிக் பண்ணு. அப்படி இல்லையா, கீபோர்டில் போட்டு ஏதாவது ஒரு கீ, அதை விட்டு வெளியேறுவதற்கு ஏதாவது ஒரு கீ, அந்த நேரத்தில் ப்ரெசன்டேஷனில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதனுடைய ஸ்க்ரீன் ஆகப்பட்டது எப்படி தெரியும் பார்த்தோன்னா, பிளாக் கலரில் இருக்கும். எக்ஸிட் த ப்ரெசன்டேஷன் விச் கலர் டிஸ்பிளேட் ஆன் த ஸ்க்ரீன் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க, அப்போ பிளாக் கலரில் உனக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு அதை விட்டு வெளியேறுவதற்கு டு எக்ஸிட் த ஸ்லைட் ஷோ அட் எனி டைம் இன்க்ளூடிங் அட் த எண்ட் ஆஃப், அப்போ குறிப்பிட்டு அதை விட்டு வெளியேறுவதற்குன்னா இருக்கு, வெளியேறுவதற்கு என்ன கீ சார் பயன்படுத்த அப்படின்னா, எஸ்கேப் இஎஸ்சி அப்படின்னு ஒரு கீபோர்டில் லாஸ்டில், அதாவது லெஃப்ட் பக்கமாக ஸ்டார்டிங்லேயே இருக்கும், எஸ்கேப் அப்படின்னு ஒரு கீ ப்ரெஸ் பண்ணணும். இது எல்லாமே ஒரு ஸ்லைடை ரன் பண்ணதற்கான வழிமுறை, ஒரு ஸ்லைடு வந்து ஷோ பண்ணி காட்டுவதற்கான வழிமுறை. அப்போ அந்த ஸ்லைடு ஆகப்பட்டது கிரியேட் பண்ணி ஷோ பண்ணி பார்த்துட்டேன், அப்போ என்ன பண்ணும், இந்த ஸ்லைடை பத்திரமா என்ன பண்ணும், சேமிச்சுக்கணும். இப்போ சேமிப்பு, ஹவ் வில் யூ சேவ் ய ப்ரெசன்டேஷன், ஹவ் வில் யூ சேவ் ய ப்ரெசன்டேஷன் அப்படின்றத பற்றி அடுத்த கண்டென்ட் ஒன்று பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சேவ் ஃபைல், சேவ் ஃபைல் சேவ் ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் ஆர் சேவ் ஐகான், the command is selected, the icon is clicked, control plus s shortcut is press, then save as dialog box appear on the screen, save as dialog box appear on the screen, then the default file extends name .odp, அதாவது default ஆவே .odp அப்படின்ற நேம்ல தான் ஸ்டோர் ஆகும். அதுக்கு அப்புறமா text box யூஸ் பண்ணி ஒரு நியூ நேம் என்ன பண்ணுற, டைப் பண்ணுற, ஃபைல் நேம் கொடுக்குற, டைப் த நேம் த ஃபைல் நேம் இன் த டெக்ஸ்ட் பாக்ஸ். ஒரு ஃபைல் நேம் என்ன பண்ணுற, கொடுத்து முடிச்சிட்ட பிறகு யூ கேன் சேவ் பிபிடி ப்ரெசன்டேஷனாக என்ன மாற்றணும்னு சொன்னால், பிபிடி ப்ரெசன்டேஷனை மாற்றணும்னு சொன்னு பார்த்தோன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், எல்லாமே பிபிடி ஒரு ஃபைலாக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு சார் எனக்கு பிடிஎஃப் ஃபைலாக மாற்றணும் சார் அப்படின்னாலும் பிடிஎஃப் ஃபைல் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். யூ கேன் ஆல்சோ எக்ஸ்போர்ட் த ப்ரெசன்டேஷன் இஸ் டைரக்ட்லி பிடிஎஃப் ஃபைல். அப்போ பிடிஎஃப் ஃபைல் என்ன பண்ணலாம்,
தானாக வேணா மட்டும் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லைடை எப்படி நம்ம ரன்னிங் பண்ணுறது, ரன் பண்ண ஒரு என்னது ஷோ பண்ணி வச்சு ஒரு ஸ்லைடை வந்து எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு டைம் டூ டைம் என்ன பண்ணுற வியூ பண்ணிப்பார். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட், ஒரு த்ரீ டூ மார்க் ஃபைவ் மார்க் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.